Hi students, exercise 2.2, fourth sum. If 13824 is equal to 2 power a into 3 power b, then find a and b. அதாவது 13824 நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி காமிக்கணும். ப்ரைம் ஃபேக்டரைஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ட்ரீ மெத்தட்லையும் போடலாம். ட்ரீ மெத்தட்னா என்னது, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் பாக்ஸாக போட்டு இப்படி ட்ரீ ட்ரீயாக போட்டே வருவாங்கல்ல, இந்த மாதிரி மெத்தட்லையும் போடலாம். இல்லை சாதாரணமாக நம்ம ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணுவோம், 13824 இதில் வந்து சாதாரணமாக நம்ம பண்ணுற மாதிரி பண்ணலாம். எப்படி நம்ம பண்ணுவோம் இல்லையா, எண்டு வித்து ஈவன் நம்பர் கண்டிப்பாக இப்போ 2 டேபிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டினை பார்க்கணும், என்ன நம்பர் எண்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஈவன் நம்பர் எண்ட் ஆயினா கண்டிப்பாக 2 டேபிள் தான் எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மாதிரி ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது நம்ம இங்கே இருக்கிற நம்பர் வந்து ரொம்ப லீஸ்ட்டாக ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா, எப்பவுமே அது 4 இருக்கனால 4 டேபிளில் 8 டேபிளில் அந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க. 2 டேபிள் எடுங்க, அதுதான் எப்போவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 6 ஆர் 12, ரிமைண்டர் 1 18 ஆயிரும். 2 9 ஆர் 18, 2 1 ஆர் 2, 2 2 ஆர் 4. ஓகேவா, எத்தனை டைம்ஸ்ன்றது முடிதாக எழுதணும், ரிமைண்டரை இங்கே எழுதிக்கணும். சரியா, எத்தனை டைம்ஸ்ன்றதை எழுதணும். இப்போ நெக்ஸ்ட் 2 டேபிள் எடுக்கலாம், ஏன்னா ஈவன் நம்பரில் எண்ட் ஆயிருக்கு. ஈவன் நம்பர்ஸ் என்னது, 02468 இல்லையா, அந்த 5 நம்பர் ஈவன் நம்பர். ஸோ அந்த 5 நம்பர் எண்ட் ஆகுது எல்லாமே ஈவன் நம்பர், அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி 2 டேபிள் எடுத்துக்கலாம். 2 3 ஆர் 6, இப்போ 9 இருக்குது, 9 போகாது, 8 தான் வரும். ஸோ 2 4 ஆர் 8, ரிமைண்டர் 1 இருக்கும் இல்லையா, அது இது கூட சேர்த்துக்கோங்க. அப்போ 11 ஆயிரும். 11னா 2 டேபிள் எப்படி வரும், 2 5 ஆர் 10 வரும். ஸோ 11ல் 10 போச்சுன்னா ரிமைண்டர் 1, திருப்பி 12 ஆயிரும், 2 6 ஆர் 12. ஓகேவா, ஸோ இந்த ரிமைண்டர்லாம் பக்கத்து பக்கத்து நம்பர்ஸோட நம்ம சேர்த்துக்கணும். திருப்பி 2 1 ஆர் 2, இங்கே ரிமைண்டர் 1 இருக்கும், இது 14 ஆயிரும். 2 7 ஆர் 14 ஆகும், 5 இருக்குது, ஸோ 4 தான் நம்ம போகும். அதனால 2 2 ஆர் 4, ரிமைண்டர் 1 16 ஆயிரும். 2 8 ஆர் 16, எகெயின் 2 டேபிள். ஏன் 2 டேபிளே போயிட்டே இருக்குது, ஏன்னா நம்ம ஈவன் நம்பர் தான் எண்ட் ஆகுது, அதனால் இது தைரியமாக 2 டேபிள் எடுக்கலாம். 2 8 ஆர் 16, 1 2 6 ஆர் 12, 2 4 ஆர் 8, எகெயின் 2 டேபிள், ஏன்னா ஈவன் நம்பர் எண்ட் ஆயிருக்கு. 2 4 ஆர் 8, 2 3 ஆர் 6, 2 2 ஆர் 4, டைம்ஸ் மட்டும்தான் எழுதணும், ரிமைண்டர் எழுதிடக்கூடாது. 2 2 ஆர் 4, 2 1 ஆர் 2, ரிமைண்டர் இது கூட சேர்த்து 12 ஆக்கிடணும். 2 6 ஆர் 12, எகெயின் ஈவன் நம்பர் ரெண்டாயிருக்கு, 2 டேபிள் எடுக்கிறோம். 2 1 ஆர் 2, இப்போ இந்த இடத்த நல்லா பாருங்கள், 2 1 ஆர் 2 போட்டுட்டோம், இந்த 1 2 டேபிளில் போகாது, அப்போ 16 சேர்த்து எடுக்கிறோம். ஸோ ரெண்டு நம்பரும் நம்ம சேர்த்து ஒரே நேரத்தில் எடுத்தால் நம்ம இங்கே ஒரு 0 போடணும். ஓகே, ரெண்டு நம்பர் ஒரே இடத்துல எடுத்தால் 0 போடணும். 2 8 ஆர் 16, 2 8 ஆர் 16ன்றது கரெக்ட், ஆனால் ரெண்டு நம்பர் நீங்கள் ஒரே நேரத்தில் எடுத்துட்டீங்களே, ஒரு நல்லா ரிமைண்டரோட சேர்த்து போடுவீங்க, இல்லை தனித்தனி தான் எடுப்போம். ஸோ ரெண்டு நம்பர் சேர்த்து எடுத்தால் 0 போடணும். எகெயின் 2 டேபிள், 2 5 ஆர் 10, 2 4 ஆர் 8, எகெயின் 2 டேபிள், இன்னும் ஈவன் நம்பர் தான் எண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 2 2 ஆர் 4, 2 7 ஆர் 14, இப்போது ஈவன் நம்பர் எடுக்க 2 டேபிள் எடுக்க முடியாது, ஏன்னா ஈவன் நம்பரில் எண்ட் ஆகலை. 7 ஆர் நம்பரில் எண்ட் ஆயிருக்கு. 27 போகும், 3 டேபிளில் போகும். ஸோ 3 9 ஆர் 27, எகெயின் 9 3 டேபிளில் போகும், 3 3 ஆர் 9, அவ்வளோதான், 3 1 ஆர் 3. ஸோ எத்தனை தரையும் சொந்தக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்ம இங்கே வந்து எழுதி காமிக்கணும். 2 பவர் a இன்டூ 3 பவர் b இதுதான் நம்ம வந்து போட்டு காமிக்கணும். எத்தனை 2 வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம், 1 2 3 4 5 6 7 8 9, 9 2 வந்திருக்கு, அப்போ 2 பவர் 9 தடவை வந்திருக்கு. 3 எத்தனை வந்திருக்கு, 1 2 3 3 டைம்ஸ் வந்திருக்கு இல்லையா, அப்போது 3 பவர் 3, 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 2 பவர் 9 இன்ட்டு 3 பவர் 3, ஸோ இதான் நம்ம கிடச்சிருக்க ஆன்சர். ஓகேவா, 2 பவர் 9 இன்ட்டு 3 பவர் 3. இப்போ இதை வந்து இந்த கொஸ்டினோட கம்பேர் பண்ணி பாருங்கள், கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 2 பவர் a இன்ட்டு 3 பவர் b கொடுத்துருக்காங்க. அப்போ இது கூட அதை கம்பேர் பண்ணும்போது 2 பவர் a இன்ட்டு 3 பவர் b கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணால் a என்ன வருது, 9 வருது, b என்ன வருது, 3 வருது. ஸோ a இஸ் ஈக்குவல் டு 9 அண்ட் b இஸ் ஈக்குவல் டு 3 இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஓகேவா, இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தானே இருந்தது, கஷ்டமாக ஒன்றும் இருக்காது, ஏன்னா இது சாதாரணமாக நம்ம ரொம்பவும் சின்ன பிள்ளைலேருந்து நம்ம பண்ணது தான், லாஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் நீங்கள் இதை பண்ணியிருப்பீங்க, அதனால் ஈஸியாக தான் இருக்கும். ஈவன் நம்பர்ஸ் என்னன்னா 2 டேபிள் எடுக்கணுன்றது மட்டும் எப்பவும் மறந்துடாதீங்க, அதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க, ஈஸியாக தான் இருக்கும். இந்த இடத்துல 16 வரனால நம்ம 0 சேர்க்கணும், இதை மறந்துட்டிங்கன்னா சம் தப்பாயிரும், அதனால் கவனமாக போடுங்க இந்த இடத்த. மித்தபடி எல்லாமே ஈஸியான நம்பர்ஸ் தான். ஓகேவா, உங்கள் சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.